ஹாய் விவாஸ், வணக்கம். நான் உங்கள் விகே லக்ஷ்மண் பேசுகிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சபரிமலைக்கு ஆன்லைனில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கான 3 மாதத்துக்கான டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த டிக்கெட்டை இப்போ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உன்னோடைய விஷயம் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உன்னோடைய விஷயம் நான் வந்து செய்கிறோம். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சபரிமலை டிக்கெட்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுனு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கூகுளில் டைரெக்டாக ஒரு வெப்சைட்டில் சபரிமலை ஆன்லைன் டாட் இன் டாட் ஓஆர்ஜின்ற அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். இதான் நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போக போகிறோம். இந்த அபிஷியல் வெப்சைட்டில் கிளிக் பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட் கூட போயிடுது. ஓப்பன் ஆக போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது அந்த ஃபோட்டோ வந்து ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் வச்சுக்கிங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இல்லை, லாகின் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் போயிடலாம். ஃபஸ்ட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது முதல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன ஒரு ட்ரையல் பார்த்து உங்களுக்கு காமிச்சுறேன். ஃபோட்டோ இருக்குது, நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நேம், ஃபஸ்ட் நேம் கேட்குது. அதாவது ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேமில் உங்களுக்கு இன்ஷியல் கொடுத்துங்க, மொபைல் நம்பர் கொடுத்துங்க. எரர் பண்ணியிருக்கேன், அதான் கரெக்டாக வருது. சாரி, இந்த இடத்துல நம்ம இன்ஷியல் லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். தேர்டில் தான் மொபைல் நம்பர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த கொடுக்குற மொபைல் நம்பரை தான் ஓடிபி வரும். நம்ம டேட்டா ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கணும். இதை வந்து டேட்டா ஆஃப் பர்த் வந்து 18 இயர்ஸ்க்கு அபோவ் தான் இருக்கணும். அதான் 18 வயசு மேலே இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். இயர் செலக்ட் பண்ணிட்டோம், மந்த்து அண்ட் டேட் செலக்ட் பண்ணிட்டோம். மேல் ஃபீமேல் கேட்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ், ஃபஸ்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீட் நேம் வந்தாலும் சரி, இல்லை அட்ரஸ், நான் என்னுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. நம்ம இந்தியான்றது டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்டேட் வந்து நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். பின்கோடு கேட்கும், நம்ம பின்கோடு என்னோ, என்னுடைய பின்கோடு 602106. ஐடி ப்ரூஃப் கேட்கும், ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு நம்பர் கம்பல்சரி, ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, அந்த ரெண்டு ஐடி ப்ரூஃப் தான் கேட்கும். நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிடணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் என்ன, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். கம்பல்சரி ஒரு சிம்பிள், அதாவது அட் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் வரணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் வரணும். கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும், மினிமம் 8 கேரக்டர்ஸ் வேறு இருக்கணும். பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடுறேன். இப்போ அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடணும். கண்டினியூ கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் உங்களை ப்ராசஸ் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பண்ணிட்டோம், அதனால் நான் வெளியே போயிடுறேன். நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக இப்போ லாகின்க்கு போயிடலாம். லாகினில் போயிட்டு அவங்க மொபைல் நம்பர் என்ன, நீங்கள் ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, மேலே ஈடு கொடுக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்தா ஈஸியாக உங்களுக்கு ஓடிபி வந்துடும். நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்றேன். மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. என்னுடைய பாஸ்வேர்டு, அங்கே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அது லாகின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஓடிபி வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதால எந்த ஓடிபியில் டைரெக்டாக பாஸ்வேர்டுக்கு அப்படியே போயிடுச்சு. இப்போ நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த டேட்டு, எந்த டேட்டில் நம்ம புக்கிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற எப்படி பண்ணுறது காம்பிக்காக தான் காமிச்சிட்ருக்கேன்.
ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த டேட்டில் போகிறோமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். டேட்டை செலெக்ஷன் பண்ண செலக்ட் பண்ணோன்னே எந்த ஸ்லாட், அதாவது எந்த டைமிங், எந்த டைமிங் நம்ம 6 to 7 போகிறோம், டைமிங் போட்டுட்ருக்கேன். டைமிங் கேட்குது. இப்போ செல்ஃபாக அதர்ஸ்ன்னு கேட்குறது. செல்ஃபுன்னா நீங்கள் ஒருத்தருக்கு புக் பண்ணிக்கலாம், அதர்ஸ்னா 5 members புக் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு காம்பியர் ஆட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஆட், அதாவது நீங்கள் எப்படி உங்களுக்கு அடுத்தது யார் யாரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நேம் கொடுத்துடணும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி தான் இது. அடுத்தது லாஸ்ட் நேமில் அவங்க இனிஷியல் கொடுத்துக்கலாம், இல்லை ஆட் பண்ணுறவங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மொபைல் நம்பர் இல்லை, அவங்க மொபைல் நம்பர் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் டேட் ஆஃப் பர்த் எப்படியோ அதே மாதிரி ப்ராசஸ். ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி தான். அட்ரஸ் அவங்க என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ஸு. செகண்ட் அந்த ரெண்டு அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேம், நம்ம வில்லேஜ் நேம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கண்ட்ரி டிஃபால்ட்டாக இந்தியான்னு வந்துடும். அதிலேருந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஸ்டேட்டை கொடுத்துக்கணும். தமிழ்நாடுன்றது கம்பல்சரி தமிழ்நாடு கொடுத்துப்போம். யார் என்ன ஸ்டேட்டோ அது கொடுத்துங்க. தமிழ்நாடு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம். பின்கோட் நம்பர் கொடுத்துங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து எந்தெந்த மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமேஜஸ் ஃபைலில் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அந்த நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்ம எத்தனை பேர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த 5 பேர், அந்த 5 பேரை ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஆட் கொடுத்துட்டோன்னு நீங்கள் ஆட் கொடுத்துட்டு வேறு வெளியில் வந்து மறுபடியும் ஆட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம எத்தனை பேர் அந்த 5 பேர் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ செலக்ட் பில்கிரம் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சேவ் பண்ணதெல்லாம் இதில் தான் வந்திருக்கோம். இத்தனை பேருக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து நான் ஒரு 4 பேரை சேவ் பண்ணியிருக்கேன். இந்த 4 பேரை சேவ் பண்ண பிறகு நம்ம யார் யார் இப்போ 5 பேர், நீங்கள் 4 பேர் செலக்ட் பண்ணீங்க, இன்கேஸ் 3 பேர் தான் வருவாங்க சொன்னால் சேவ் லிஸ்ட்டில் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் டிக்கெட் இப்போ புக் ஆக போகுது. இப்போ நான் 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 2 பேரை காமிச்சு, நம்ம யார் யார் செலக்ட் பண்ணோம் அது 2 பேரை காமிக்கும். இப்போ 2 பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் விஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ஆட் விஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறதால எனக்கு கேனாட் ட்ரான்ஸாக்ஷன் ப்ரீவியஸ் புக்கிங்னு சொல்லி காமிக்கிறது. இதை ஆட் விஸ் லிஸ்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த விஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு ப்ரொசீடன் கேட்கும். அது நீங்கள் ப்ரொசீடன் கொடுத்துட்டிங்க பிறகு அடுத்த ப்ரொசீட் கேட்கும்போது கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு டிக்கெட் புக் ஆகிருக்கும். அந்த டிக்கெட் புக்கிங் எப்படி வருதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட்ஸில் நான் சேவ் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் ஆகிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி 4 பேர் சேவ், 4 பேரை டிக்கெட் புக் பண்ணிக்கிறதால நான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும் இந்த டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங். இந்த நான் வந்து 26ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன், December 26 புக் பண்ணியிருக்கேன். 6 to 7 ஸ்லாட் போட்டிருக்கேன். அந்த ஸ்லாட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அன்றைக்கி அந்த டேட் முடிகிறவரில் அந்த 24 hoursல் அந்த டேட் 12 midnight 12 வரல ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்லாட்டான அந்த புக்கிங்காக ஸ்லாட் பண்ணுறோம், அந்தளவுக்கு ப்ரெஷர்லாம் இருக்காது. இப்போ 4 டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன். இதை பேசும்போது இது இப்படி தான் நம்ம டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி தான் வரும். இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் மொபைலில் காமிச்சிட்டும் போகலாம், இல்லை ப்ரிண்ட் இந்த பார் கோடு இருந்தால் தான் அவங்க அந்த இருக்கலாம் பார் கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த பார் கோடை தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வரும் எல்லாம். அதே மாதிரி நம்ம போகும்போது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி COVID-19 சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும், இல்லை 2 டோஸ் போட்டிருக்கணும். இல்லை 2 டோஸ் போட்டவங்களும் இந்த சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் கிடையாது. இல்லைனா COVID-negative சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். அது வந்து 48 hours தான் எலிஜிபிள் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் 2 நாளைக்கு தான் டைமிங். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 2 டேஸ் தான் வேலிடிட்டி. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப் என்னென்ன வருது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அது கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மேன் வீடியோஸ், தேங்க்யூ நண்பர்ஸ், தேங்க்யூ.